மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக மக்களையும் விவசாயிகளையும் சின்ன பின்னமாக சிதைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் டி மானிட்டைசேஷன் என்ற பெயரில் இந்திய மக்கள் அனைவரையும் பிச்சை எடுப்பவர்களிட படுமோசமாக சாப்பாட்டிற்கு அலைய வைத்தனர். இதைவிட கொடுமையான விஷயமும் நாட்டில் நடந்தது. தமிழக விவசாயிகள் பிரதமரை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து பேச மாத கணக்கில் தவம் கிடந்து டெல்லியில் பிரதமர் அலுவலகம் முன்பே போராட்டம் நடத்தி வந்தனர். ஆனால் விவசாயிகளை நாம் மதிக்க வேண்டும் என்று பொய் வாசகம் பேசி வரும் மோடி அவர்கள் விவசாயிகளை எட்டி கூட பார்க்கவில்லை. மீசை எடுத்தல், மொட்டை அடித்தல், எலிக்கறி சாப்பிடுதல், பாம்பு கறி சாப்பிடுதல் என தொடங்கி கடைசியில் சிறுநீர் குடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் விவசாயிகள். ஆனால் விவசாயிகளின் கஷ்டத்தை சிறிதும் கண்டு கொள்ளாமல் நடிகை பிரியங்கா சோப்ராவின் கல்யாணத்திற்கு மட்டும் சென்று வந்தார் பிரதமர் மோடி அவர்கள். விவசாயிகள் மீது அக்கறை உள்ளவராயிற்று, அப்படித்தானே செய்வார். இது ஒரு உரம் இருக்க தமிழக மக்களையும் பெண்களையும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பலர் மிக மிக கேவலமாக பேசி வந்தார்கள். தமிழக அரசியலில் சட்டம் ஒழுங்கிற்கு கேடு விளைவிக்கும் வகையிலும் நடந்து வந்தார்கள். இதற்கு ஏராளமான சம்பவங்கள் எடுத்துக்காட்டாக கூறலாம். ஆனால் இதற்கெல்லாம் மோடி அவர்கள் மௌனமாகவே இருந்து சாதித்தார். அதை யாராலும் மறுக்க முடியாது. இதனால் அடுத்தடுத்த மாநில தேர்தல்களில் பாஜக அரசு படு தோல்வியை சந்தித்து வந்தது. இதே நிலை நீடித்தால் மக்கள் அனைவரும் தங்களுக்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட மாட்டார்கள் என்று எண்ணிய பாஜக கட்சி ஓட்டுக்காக நடுத்தர மக்களை குறிவைத்து இடைக்கால பட்ஜெட் ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளது. இதை பயன்படுத்தி குறிப்பாக தமிழகம் உட்பட தென்னிந்தியாவில் எப்படியாவது பாஜக ஆட்சியை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதில் குறியாக உள்ளனர். இதை பற்றி நாம் பிறகு பேசிக் கொள்ளலாம். தற்போது பட்ஜெட்டுக்கு வருவோம். தற்காலிக நிதி அமைச்சரான பியூஷ் கோயல் நேற்று மத்திய பட்ஜெட்டை வாசிக்க தொடங்கினார். அதில் மாத சம்பளம் வாங்குவோரின் ஆண்டு வருமான உச்சவரம்பை 2.5 லட்சத்தில் இருந்து 5 லட்சமாக, அதாவது 2 மடங்கு உயர்த்தியுள்ளார். இதேபோல் மேலும் 6.5 லட்சம் வரை சம்பளம் பெறுபவர்களும் இனி வரி கட்ட தேவையில்லை. அது பற்றி தற்போது விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். உங்களுடைய வருட சம்பளம் 5 லட்சமாக இருந்தால் அதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்று சொல்லப்படும் நிலையான கழிவு 40,000 இருந்து 50,000 தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. அப்படி பார்க்கும்போது 460,000 இருந்து 450,000 ரூபாயாக நிகர வருமானம் வரும். அதற்கு நிகர வரியாக 10,500 ரூபாயும் கல்வி வரியாக 420 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 10,920 ரூபாயை நீங்கள் அரசிற்கு வரியாக செலுத்த வேண்டியிருக்கும். அது தற்போது கழிக்கப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் அந்த 10,920 ரூபாயை அரசாங்கத்திற்கு வரியாக செலுத்த தேவையில்லை. இதன் மூலம் ஆண்டு வருமானம் 5 லட்சம் பெறுபவர்கள் இனி இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இது 5 லட்சம் பெறுபவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஆனால் 5 லிருந்து 10 லட்சம் வரை ஆண்டு வருமானம் பெறுவோர் முன்பு செலுத்திய 10% வரியிலிருந்து தற்போது 20% வரியை அரசுக்கு செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது அரசின் தந்திரம். 5 லட்சத்தில் இலவசமாக கொடுத்து 10 லட்சத்தில் மொத்த வரியையும் வாங்கிவிட்டார்கள். எனினும் 5 லட்சம் வரை மட்டுமே வருமானம் உள்ளவர்களுக்கு இது போனஸ் நியூஸ் தான். அதேபோல் இது 7.5 லட்சத்திற்கான சார்ட். இதன் மூலம் நாம் 2,000 ரூபாயை மட்டுமே சேமிக்க முடியும். இது 20 லட்சத்திற்கான சார்ட். இதன் மூலம் நாம் 3,000 ரூபாய் மட்டுமே சேமிக்க முடியும். இந்த 2019 பட்ஜெட் மூலம்
நடுத்தர வர்க்கத்தினர் டாக்ஸ் இல்லாமல் சந்தோஷமாகவும், அதிகம் சம்பாதிப்பவர்கள் 20% டாக்ஸ் என்றும் மரணக் கடிப்பிலும் இருப்பார்கள். பொதுவாக அரசியல்வாதிகள் மக்களிடம் ஓட்டு வாங்குவதற்காக எத்தனையோ தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் செய்வார்கள். அதேபோல் மோடி தலைமையிலான மத்திய அரசும் கடந்த 4 ஆண்டுகளில் எதுவும் செய்யாமல் தற்போது மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக இந்த வலையை விரித்துள்ளது. இந்த மாய வலையில் பொதுமக்கள் சிக்குவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒவ்வொருவரும் தங்களது ஓட்டை போடுவதற்கு முன் பழைய நிகழ்வுகளை சிந்தித்து பார்த்தால் மட்டுமே நாடு நல்ல தலைவர்களை பெற்று நாடும் நாட்டு மக்களும் விவசாயிகளும் நன்றாக இருப்பார்கள்.